ஹாய் விவ செல்லருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு இதை பற்றி நீ வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த சஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர் ஆசிரியர்களின் மாதாந்திர தொகுப்பு ஊதியம் பதினைஞ்சாயிரமாக இருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு ஐயாயிரம் உயர்த்தி இருபதாயிரமாக வழங்க உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் அரசாணை வெளியிட்டுள்ளார் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது ஜவ்வரிசிக்கு நியாயமான விலை கிடைக்க நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதியும் மற்றும் மிலாது நபியை முன்னிட்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியும் டாஸ்மாக் கடைகளை அடைக்க சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது குற்றால அறிவியல் குளிக்க அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் எந்தவிதமான அனுமதியும் வழங்கவில்லை என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக பள்ளி வளாகங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மேலும் பள்ளிக்கு வரும் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இடங்களில் சிட்கோ தொழில்பேட்டை தொடங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டின் மூலமாக எந்த ஒரு உள்நாட்டு இ தளத்திலும் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் செய்வதனால் அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு பத்து சதவீதம் கேஷ்பேக்கே பெறலாம் என்று எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது கலைஞரின் வருமன் காப்போம் திட்டத்திற்காக மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே நூறு அடி சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் விரைவில் மேம்பாலம் போக்குவரத்திற்காக திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வேலூர் திருப்பத்தூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உட்பட பதினேழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய ஒன்பது மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான அக்டோபர் பனிரெண்டாம் தேதியன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பகுதிகளிலும் மேற்படி பகுதிகளுக்கு அருகில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிலும் உள்ள பகுதிகளிலும் மதுக்கூடம் மற்றும் மதுபான கடைகள் மூடியிருக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது போலி பத்திரப்பதிவை பதிவாளர் ரத்து செய்யும் சட்ட மசோதாவுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறப்பதை தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நேற்று தருமபுரி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் திடீரென்று சென்று ஆய்வு மேற்கொண்டார் இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலையுடன் உடன் திரு அக்னி நல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்